ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். வீட்டில் இருக்கதான மூணே மூணு பொருள் மட்டும் வச்சு ஈஸியான முறையில் 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகு பதெல்லாம் வேண்டாம். வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ வேறொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு வெல்லம் எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி எந்த அரிசினான்னு எடுத்துக்கோங்க. சின்ன அரிசி, பெரிய அரிசி, ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசியை தவிர நீங்கள் எந்த அரிசினான்னு எடுத்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்குமே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்தெடுத்தாலே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். அரிசி கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா எந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தது. அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் அரிசி எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது நமக்கு நல்ல உள்ள வரைக்குமே வெந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே கரைஞ்சி போயிடும், உள்ளே வேகவே வேகாது. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஈவனாக நல்ல மொறுமொறுப்பாக பொறிச்சு எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு பவுடர் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குறகுறப்பாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அரிசியை மட்டுமே சேர்த்து நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டும் பாதியுமாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இதையும் அரிசியோடு சேர்த்துடலாம். வேர்க்கடலையை அதிகமாக அரைச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே லைட்டாக உப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க வெள்ளப்பாகு இதோட ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது. இதில் அரிசி பர்கரில் நம்ம வீட்டில் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். பாதாம் பிஸ்தாவில் உள்ள எல்லா பெனிஃபிட்டுமே வேர்க்கடலையில் இருக்குது. அதனால் இதை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் தட்டி எந்த ஷேப் அண்ட் சைஸ்க்கு வேணுமோ அந்த ஷேப் அண்ட் சைஸில் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு லட்டு மாதிரி கூட பிடிச்சி 10 நாள் வரைக்குமே வெளியே வச்சு சாப்பிட்லாம். அரிசி வறுக்கடல ரெண்டையுமே நல்லா வறுத்து செஞ்சதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. டெய்லி ஒவ்வொரு உருண்டைகள் எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.